எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, உங்க எல்லாருக்குமே WWE-ல அண்டர்டேக்கர் தெரியும்ல, அவருக்கு ஏழு உயிர் ஒரு லாரிய சுண்டு வரல தூக்குவாரு. இடின்னு ஸ்கூல் படிக்கும் போது நம்ம உருட்டாத உருட்டே கிடையாது. அப்பேற்பட்ட அண்டர்டேக்கருக்கு பவர் எங்க இருந்து கிடைக்குது? அவரோட மேனேஜர் பால்ன்ற ஒருத்தர் அவர் கையில இருக்கிற அந்த ஏர்ன்ல இருக்கிற பவர் தான் அண்டர்டேக்கருக்கு அவ்வளவு சக்தியை கொடுக்குது. ஆனா இப்ப அண்டர்டேக்கர் ரிட்டையர் ஆயிட்டாரு, அந்த ஏர்ன் அவருடைய வீட்டுக்குள்ளதான் இருக்கு. அதை எடுக்கிறதுக்காக WWE-லயே சண்டை போடுற நியூ டே அப்படின்ற ஒரு டீம், காஃபி கிங்ஸ்டன், ஜேவியர், பிகி, இவங்க மூணு பேருமே உள்ள போறாங்க. ஆனா அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா இவங்க உள்ள போக போறது அண்டர்டேக்கருடைய வீடு, உள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். சோ நியூ டே கூட நீங்க தான் இருந்து அவங்க அந்த ஏர்னை எடுக்கிற மாதிரி அண்டர்டேக்கர் கிட்ட மாட்டாத மாதிரி பாத்துக்கணும். எப்படின்னா நான் கதையை சொல்லிக்கிட்டே இருப்பேன். சோ சொல்லுங்க காய்ஸ், இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம சண்டை போடலாமா இல்ல இங்க இருந்து ஓடி போயிடலாமா எப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும் பொழுது ரெண்டு தம்னைல் ஓபன் ஆகும், சண்டை போடலாம் ஓடலான்னு. அதுல எதை நீங்க கிளிக் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டோரியே மாறும். சோ இந்த மாதிரி நீங்க எடுக்க போற முடிவுகள் தான் இந்த நியூ டே அண்டர்டேக்கர் கிட்ட இருந்து காப்பாத்தி அந்த ஏர்னை எடுக்க ஹெல்ப் பண்ணும், இல்லனா அண்டர்டேக்கர் கிட்ட மாட்டி சாக வேண்டியதுதான். இது ஒண்ணு அவ்வளவு சிம்பிளா இருக்க போறது கிடையாது, ரொம்ப ஹார்டா இருக்கும். கரெக்டான எண்டிங் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முடிஞ்சா அண்டர்டேக்கர் கிட்ட இருந்து தப்பிங்க பார்க்கலாம். இதுதான் அண்டர்டேக்கருடைய பெரிய வீடு. அந்த வீட்டுக்கு நியூ டே வராங்க. ஏ காய்ஸ், நம்ம அண்டர்டேக்கருடைய வீட்டுக்கு வந்துட்டோம், எவ்வளவு பெருசா இருக்கு. காய்ஸ் நம்ம வேணா போயிட்டு பகல்ல வரலாமா? அதெல்லாம் தேவையில்லை, வெளியே பாரு நெருப்பெரியுது, அண்டர்டேக்கர் உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டே அண்டர்டேக்கருடைய வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. இத அண்டர்டேக்கரும் அவர் வீட்டுக்குள்ள இருக்கிற கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பாக்குறாரு. அண்டர்டேக்கர் டோரை லாக் பண்ணி வச்சிருக்காரு. கதவுக்கு பக்கத்துல ஒரு கேமராவும் இருக்கு, அதுல இவங்க மூணு பேரும் பேசுறாங்க. தலை, என்னோட பேரு ஜேவியர், எங்களை உள்ள விடுத்தல. டே இருடா, நான் பேசுறேன். தளபதி, நான் தான் காஃபி கிங்ஸ்டன், எங்களை உள்ள விடுங்க. அட, ரெண்டு பேரும் வாய முடுங்கடா. உலக நாயகன், நான் தான் உங்க பிகி, எங்க மூணு பேரையும் கொஞ்சம் உள்ள விடுறீங்களா? நீங்க தான் ரிட்டையர் ஆயிட்டீங்களே, அந்த ஆணை வச்சு என்ன பண்ண போறீங்க? அதை எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அதோட பவரை யூஸ் பண்ணி நாங்களும் WWE-ல யாருமே தோக்கடிக்க முடியாத மாதிரி சீன் ஆயிடுவோம் எப்படின்னு உங்க மூணு பேருமே அண்டர்டேக்கர் கிட்ட பேசுறாங்க, உள்ள விட சொல்றாங்க. ஆனா அண்டர்டேக்கர் கடுப்பாகிறாரு, உள்ள விடவே இல்ல. இவனுங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு கடுப்பாயிடுறானுங்க. நம்ம என்னடா தப்பு பண்ணோம், அண்டர்டேக்கர் உள்ளேயே விட மாட்டாரு. ஒருவேளை நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லாததுனால கோச்சுக்கிட்டாரோ, எது என்னவோ வாங்க போல, நமக்கு லக்கு அவ்வளவுதானே. அவங்க வெளியே போகும்போது தான் அண்டர்டேக்கர் யோசிக்கிறாரு, அவருகிட்ட இருக்கிற அந்த ஏர்ன் பயங்கரமான ஒரு ஈவில் பவர். அது அது எதை சாப்பிடும்னா சோலை தான் சாப்பிடும். அதுவும் இந்த நியூ டே மாதிரி நல்ல பசங்களுடைய சோல்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவனுங்களை உள்ள கூப்பிட்டு இவனுங்க சோலை ஏர்னுக்கு கொடுக்கலான்னு அண்டர்டேக்கர் ஒரு பிளான் போட்டு ஒரு பட்டனை அழுத்துறாரு. டோரும் தன்னாலேயே ஓபன் ஆகுது. இதை நியூ டே பாக்குறாங்க. ஏய் காய்ஸ், நான் தான் சொன்னல, டோர் ஓபன் ஆயிடுச்சு, அண்டர்டேக்கர் நம்மள உள்ள வர சொல்றாரு ஜாலின்னு மூணு பேரும் உள்ள போறாங்க. ஆனா அதுல ஜேவியர்னு ஒருத்தர் இருக்காருல, அவரு மட்டும் கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. ஏன்னா அவருக்கு அண்டர்டேக்கர்னா ரொம்ப ரொம்ப பயம். அட வாடா, நாங்க பாத்துக்கிறோம், அவரு நம்பாருன்னு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. உள்ள போன உடனேமே டோர் தன்னாலே க்ளோஸ் ஆயிடுது. ஜேவியர் இன்னும் பயந்து டோரை திறக்க ட்ரை பண்ணா அது லாக் ஆயிடுச்சு. டே டே டே, பயப்படாதரா, அவரும் நம்ம டீம் தான், அவர்கிட்ட இந்த ஆணை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போகலாம். ஆமா, அண்டர்டேக்கர் எங்க இருக்காருன்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஏன்னா இங்க அண்டர்டேக்கரையே காணோம். அப்பதான் அப்ஸ்டேர்ல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது, ஹாய் இங்க வாங்க. இத காஃபி கிங்ஸ்டனும் கேக்குறாரு, காய்ஸ் உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்டுதா? அங்கதான் அண்டர்டேக்கர் இருக்கணும். டேய் அத ஓடுறா, பேஸ்மெண்ட்ல பாடுறா புகையா வருது. எனக்கு தெரிஞ்ச அண்டர்டேக்கர் பேஸ்மெண்ட்ல தான் இருக்கணும். உடனே பிகி, டேய் அந்த ரூம் பாருங்கடா, கலர் கலரா லைட் எரியுது. எனக்கு தெரிஞ்ச அண்டர்டேக்கர் அந்த ரூம்ல தான் இருக்கணும். என்னடா ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு ரூம் சொல்றீங்க, வேணா ஒரு ஐடியா, பிரிஞ்சு போலாம் ஓகேவா அப்படின்னு இவங்க மூணு பேருமே தனித்தனியா பிரிஞ்சு போக பிளான் பண்றாங்க. நீங்க யாரு கூட போக போறீங்க? காஃபி கிங்ஸ்டன் கூட அப்ஸ்டேர்ஸ்கா, இல்ல ஜேவியர் கூட பேஸ்மெண்ட்டுக்கா, பிகி கூட அந்த கலர் கலரா லைட் எரியற ரூமுக்கா?